அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு சண்டே செஷன், எல்லாரும் ஹாப்பியா ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே, டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராம்ங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ராம் உங்க ஃபுல் நேம் பிளேஸ் அதையும் சொல்லிடுங்க. யா ராம், சவுண்ட் பண்ணி போறா இருக்கு ராம். நல்லா இருக்கு, வாய்ஸ் கம்மியா இருக்கு. டேஸ்ட் டு பீ லவுடர். இப்ப கேக்குதுங்களா? ஆ கேக்குது யா, கேக்குது. ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ லிபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயாச்சுன்னா நீங்களும் நாங்களும் ஒரே நிலையில இருக்கோம் சொல்றீங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் ஐயா. சரி ஐயா, சரி. இப்போ லிபரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா, சரி, நீங்களும் நாங்களும் ஒரே நிலையில இருக்கோம் சொல்றீங்க. ஆமா. நல்லா இருக்கும். சரிங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, நீங்க சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இந்த மாதிரி ஏன் இத்தனை வருஷமா யாராலயும் சிம்பிளா கொடுக்கவே முடியல, எல்லாரும் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் கண்டுபிடிக்கிறது. நாங்களும் கஷ்டப்பட்டு தானே கண்டுபிடிச்சோம். எங்கெல்லாம முட்டி மோதி மண்டையை உடைச்சி ரத்தம் ஒடிய ஒடியத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, சரிங்க, ஓகே, சரிங்க, தேங்க்யூ. நன்றி ராம். மியூட் பண்றவங்களை ஐயாட்ட கேள்வி கேட்க வரப்போங்க, தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் அதை யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் ஒண்ணும் இல்லைன்னா, கேள்விகள் ஒண்ணும் இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் கேள்வி வரும்னு நினைக்கிறேன். குட், கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். கோபாலகிருஷ்ணன், நீ எந்த பிளேஸ்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அன்மியூட். அதிகமா இருக்கு தெரியல சார். ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிறோம் பாத்தீங்களா. இப்போ உங்களுக்கு நாள் கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், உங்களோட சேர்ந்தவங்களுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க தான் பொறுப்பெடுக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேஃபா இருக்கணுமேங்கிற ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு, ஏன்னா உங்க கையில இருக்குல்ல பாத்தீங்களா, நீங்க வந்து எல்லாத்தையுமே இது வரைக்குமே நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணியே பழக்கம், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்தாலுமே ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, ஒரு அன்சர்டனிட்டியை இது பண்ணும் பொழுது நிச்சயமா பயம் வரத்தான் செய்யும்.
இப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா, பயம்ங்கிறது நியாயமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான்ங்கிறத எடுத்துடுங்க. இதுல ஒன்றும் வரக்கூடாத ஒண்ணும் வந்திருக்குன்னு எடுக்க வேண்டாம், வரக்கூடியதுதான் வந்திருக்கு, இது காமன் தானிட்டு எடுத்துக்கிடுங்க. முதல்ல அது வந்து வந்த பயம் நியாயமானது, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருக்கும் வர வேண்டியதுதான் எனக்கும் வந்திருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. இப்ப அடுத்தாலும் அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, ஏன்னா இது வந்து ஒரு சிச்சுவேஷனால வந்திருக்குது. இப்ப இதுல வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா, நம்மளை மீறிய சில நிகழ்ச்சிகள் இருக்கு. அப்ப நம்மளை மீறிய நிகழ்ச்சிகளை வந்து நம்மளை மீறிய சக்திகள் கையில ஒப்படைக்கிறதுனா, இப்ப இதுல வந்து உங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தும். அதனால இது வந்து இறைவனுடைய திட்டப்படி எல்லாமே நடக்கும்ங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதோ நல்ல சக்திகள் இருக்குங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல சக்திகளுடைய கண்காணிப்புல இருக்கு உலகமே, வந்து நல்ல சக்திகளுடைய கண்காணிப்புல இருக்குது, அதனால எல்லாமே எல்லாம் மீறி போகாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. பயம் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம், பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே நம்ம மனசு வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். எப்பவுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டா இருக்கணும். லிபரேட்டட் மைண்ட்ன்னு சொல்லி சொன்னாலே என்னன்னு சொல்லி சொன்னா, எது எது நிகழுதோ அதை நம்ம நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அதுவா செயல்பட ஆரம்பிச்சிடும், அதுவா உங்கள்கிட்ட இருந்தது எல்லாமே பிரவாகமா மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ஃப்ளோயிங் மைண்ட் வந்துடும், இல்லைன்னு சொன்னா இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடும். நின்னடத்துல இருந்தே சொல்றதுக்கு பதிலா நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிடும் பொழுது அது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது நீங்க உங்க மனசே வந்து ஒரு லிபரேட்டட் மைண்ட் ஆகும். அந்த லிபரேட்டட் மைண்டால நீங்க எதை வேணாலும் செய்யலாம், நீங்க உங்களையும் நீங்க ஸ்திரப்படுத்திக்கலாம், செய்ய வேண்டிய வேலைகளையும் நல்லா பண்ணலாம். நன்றி. தேங்க்ஸ் கோபாலகிருஷ்ணன் கல்பாக்க, உங்களை மீட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பிளீஸ். மனோகரன் ஃப்ரம் ட்ரிச்சி அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட். புறத்துக்கான காரியங்கள், புற சூழ்நிலைக்கான காரியங்கள நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து பிளான் பண்ணி இது முடிக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த மாதிரி போகையில ஏகப்பட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அன்பிளான்டா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய கேஷுவலா எடுத்து பண்ணல, அது ரொம்ப ஒரு சுபமா முடியுது. இது இதுல வந்து கண்டிப்பா என்னோட மனதோட குறுக்கீடு இருக்கு, நல்லாவே தெரியுது. ஒரு பிளான்டா இது இது நடக்கணும், இது போகணும், இது பண்ணணும் அப்படின்னு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு வீட்டுல ஒரு வேலை பண்ணணும், இது மாதிரி ஆள் எல்லாம் பிளான் பண்ணணும், இங்க வரணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லல, மனசு வந்து நிறைய காமிக்குது. நல்லா போகட்டு என்ன பண்றது, அவங்க வந்து சத்தம் போட்டா என்ன பண்றது, அவங்களை எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி எடுத்துட்டு போக போறோம் இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கல. ஒருவேளை நான் தடுமாறினான்னு எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல வந்து அது நடக்கிறது நடக்கட்டும், எப்படியோ நம்ம எந்த பிளானுமே பண்ணாம போனாலும் கூட ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப ஒரு கேஷுவலா போவேல ரொம்ப ஸ்மூத்தா எல்லாமே கரெக்டா நடந்துற மாதிரி இருக்கு. நல்லாவே புரியுது, என்னோட இன்டர்வென்ஷன் தான் வந்து அந்த சூழ்நிலையை புற சூழ்நிலையை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சொல்றேன், நிறைய ஆபீஸ்ல அட்டன் பண்ணல கூட பாத்தீங்கன்னா எதை ஒண்ணு டீப்பா பண்ணணும் அப்படின்னு போவேல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா திடீர்னு ஒரு வேலை கொடுப்பாங்க, இது ரெண்டு நாள்ல முடிக்கணுமாங்க, அதை பத்தி கேர இல்லாம ஒரு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்காம பண்ற வேலையெல்லாம் ரொம்ப அழகா முடிஞ்சது. இது எதனால இந்த மாதிரி நடக்குது, இல்ல இதை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க திருச்சியில இருக்கிறீங்க அப்படிதானே? ஆமாங்கய்யா. நீங்க சென்னைக்கு போகணும்னு ஒரு முடிவு பண்றீங்க,
சரிங்க கார் எடுக்கிறீங்க சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணாம நீங்க கார் எடுக்க முடியுமா முடியாது ஆமா நீங்க சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணி தான் கார் எடுக்கிறீங்க காரை எடுத்ததுக்கு பிறகு சென்னை முக்கியம் கிடையாதுல்ல சென்னை முக்கியம் கிடையாது திருச்சி முக்கியம் கிடையாது நீங்க டிராபிக் தான் முக்கியம் அப்ப நீங்க டிராபிக்ல வந்துடுவீங்க அப்ப உங்களுக்கு கவனம் டிராபிக்ல தான் இருக்கணும் சென்னைக்கு போய் சேருவீங்க அது நீங்க பிளான் பண்ணியாச்சு சென்னை தான் நீங்க சேர வேண்டிய இடம் அப்போ உங்க கவனம் வந்து என்ன பண்றீங்களோ அதுல தான் இருக்கணும் அப்போ அது நீங்க செய்யறதே தியானமா பண்றீங்க அப்போ நீங்க சில நேரங்கள்ல வந்து நம்ம அடைய வேண்டிய இடத்தை பத்தியே ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட ஏன்னா அது அன்சர்டனா இருந்தது ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அதை பத்தி நினைப்பு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால மொத்தத்துல வந்து உங்களுக்கு செயல் நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க செய்யற செயலோட இருக்கணும் அது எங்க போய் கொண்டு சேர்க்குதுங்கிறத எடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் பிரச்சனை வந்துடும் உள்ள டென்ஷன் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல் நடக்கலையேங்கிற மாதிரி வந்துடும் அதனால அது அப்படிதான் வரும் அது நீங்க எண்ட் பாயிண்ட நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எந்த செயலோட இணைகிறீங்களோ அப்பதான் அது தியானமா மாறிடும் தியானமா இருக்கும் பொழுது அது டென்ஷன் குறையும் அதனால நீங்க அதுக்கு பிளானே இல்லாம செயல்பட முடியாது பாத்தீங்களா முதல்ல நீங்க துணி வேலை எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணதுக்கு பிறகு பழையபடி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க இந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் திரும்பவும் இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் என்னால் வந்து ரீடைன் பண்ண முடியல அப்படிங்கிறது ரீடைன் பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த கணத்துல நிகழ்றது எல்லாத்தையும் நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்று நடக்கிறது இயற்கையாக நடக்குது கரெக்டாக நடக்குது அதில் எந்த விதமான எதுவுமே கிடையாது என்னோட இன்வால்மெண்ட்டு எதுவுமே இந்த புத்தியோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் போதும் இப்படின்னு ரிமைன் பண்ணையில் ஆடுற அந்த மாதிரி வரையில் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு ரிலாக்ஸேஷன் பட் அது வந்து ரெகுலர் லைஃப்ல போகையில ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் நாள் ஒரு நாள் அப்படியே அந்த ஒரு ரொம்ப மூழ்கி ரொம்ப அந்த புத்தியும் மனசும் ரொம்ப உள்ளுக்குள்ள போராட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் திடீர்னு யோசிக்கல ஆஹா போராடிட்டோமே ரொம்ப அப்படின்னு தோணுது சரி போராடுறதுலாம் அதுவும் இயற்கை தான் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் அதுவும் இயற்கை தான் விட்டுருவோம் அப்படின்னு இருந்து பார்த்தாச்சு இருந்து பார்த்தாலும் அந்த சூழ்நிலை வரையில என்னன்னா இப்ப இது வந்து ஏன் நம்ம ஏன் ரிமைன் பண்ற மாதிரி ஏன் இருக்கும் ஏன் இப்படி ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏன் இருக்கு ஒரு தடவை கூட முத்துலட்சுமி மேடம் பேசுகிற கூட சொன்னாங்க ஒரு ஸ்விம் பண்ற ஆத்துல வந்து ஒரு தடவை தான் நீங்க வந்து ஸ்விம் பண்றது நம்ம கத்துக்கிறோம் மீதி நேரம் அசால்ட்டா நம்ம தண்ணியில தள்ளிவிட்டா நம்ம அழகா ஸ்விம் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க அப்ப அந்த புரிதல்ல எங்கேயோ வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் இருக்கா இல்ல அதை மறந்துடுறது தப்பா இல்ல மறக்கிறது தப்பு இல்ல இது நார்மலா இருக்கிறதே கரெக்ட்ன்னு எடுத்துக்கிறதா நீங்க ஏதோ ஒரு வகையில பழையபடியும் உங்களை அறியாமலே ஒரு டார்கெட்டை கிரியேட் பண்ணிடுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாங்கிறது அங்க டார்கெட்டா இருக்கணும் அகத்தை பொறுத்த அளவுல ஆனா ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் நல்ல நிலையை உங்களுக்கு கிடைச்சதுனால இப்படி நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அகத்துல பழையபடி ஒரு டார்கெட்டை கிரியேட் பண்ணிடுவீங்க டார்கெட்டுங்கிறது புறத்துலதான் இருக்கணும் வழி அகத்துல டார்கெட்டுன்னா அது உங்க இப்படிதான் நிலை நிலையமா தான் தூக்கி போகும் அகம்ங்கிறது வந்து அது இயற்கையா ஒட்ட வேண்டியதுதான் அது அந்த இயற்கைக்கு முரண்பாட என்ன செஞ்சாலுமே உடனே அது வந்து கொஞ்சம் வேலை காட்டி நம்மள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி விட்டுரும் அது அகம் அப்படித்தான் இருக்கும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற முடிவுக்கு தான் நீங்க வரணும் முடிய பிளான் பண்றது வெட்டி வர்றது நல்லா வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து புறத்துக்கு தான் அகத்துக்கு எந்த ரோல் போட்டாலும் தப்பு தான் இந்த அகங்கிறது போராட்டங்கிறது புறத்து வழி அகத்தை வருதுங்கய்யா இப்போ வந்து அகம்ன்றது தனியா போராடுறதுங்கிறது இல்ல புறத்துல ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கி பண்ணேல பாத்தீங்கன்னா புறத்துக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப கொடுக்கல அதுக்கு தெரியாம அப்படியே அகமா மாறுது அது எனக்கு அப்புறம் தான் புரியுது நம்ம ஆரம்பிச்ச இடம் இங்க நம்ம முடிக்கிற இடம் எங்கேயோ முடிச்சுட்டு இருக்கோம்
எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க அவ்வளவுதான். தப்புக்கும் ஓகே கொடுத்துருங்க, ரைட்டு சரிங்க. அது சரிங்க. அங்க வந்து நீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இல்லைங்கிற கேள்வியே கிடையாது, எல்லாமே ஓகே. நீங்க ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி செய்யணும்னா அது புறத்துக்கும். ஆரம்ப காலத்துல வந்து இந்த நம்ம கான்செப்டே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு விளங்கி விளக்கி சொல்லணும். நீங்க நல்லா விளங்கிட்டீங்க, விளங்கிட்டு அது செயலுக்கு வந்துட்டது. வந்ததுக்கு பிறகு என்னங்கன்னா அகம் எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருவோம். அகத்துல வந்து நல்ல நல்லன்னுட்டே ஒரு நல்ல கிடையாது, இல்லைன்னா எல்லாமே நல்ல நல்லதான்ங்கிற மாதிரி எடுத்து. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மனகரன். ஓகே, மீட் பண்ணிட்டீங்க. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறீங்க, தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா லிபரேட்டட் மைண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கேள்விகளே வராதாயா? எல்லாமே லிபரேட் ஆகி போயிட்டது. ஆமா, அதான் இதான் என் ப்ரூஃப் நினைக்கிறேன். நாமே கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி போட வேண்டியது. ரெடி பண்ணா மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். பாபுலால் சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வாங்க வாங்க ஐயா. பகவத் ஐயா வணக்கம். நான் இல்ல இப்ப லிபரேட்டட் மைண்ட் என்னன்னா இது ஆன்மீகத்துல இதுதான் கடைசி நிலை, உயர்ந்த நிலைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா ஞானம் அடைந்த பிறகு இதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து கேள்வி கேட்க யோசனை பண்றாங்களே என்னவோ. இல்ல இதுல ஞான புரிதல் வரைக்கும் எனக்கு ஆரம்பத்துல இருந்த பிரச்சனையா உங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் ஐயா. ஏன்னா ஞானம்னு சொல்ற போது ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட, ஈஸியான்னு கிடையாது, ஒரு ஓரளவு நம்ம காமனா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனா அந்த விடுதலை பெற்ற மனங்கும் போது அது கொஞ்சம் யோசனை செய்ய வர வேண்டியதுதான் இருக்குது. ஏன்னா விடுதலை பெற்ற மனம் அப்படின்னா அது என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த புற நிகழ்ச்சிக்கும் வந்து பெரிய மாற்றம் கொண்டு வரும், மாற்றம் கொண்டு வரும். ஆனா இங்க அவங்க எப்படி இப்ப என் கூட சில கேள்வி கேட்டவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் நான் பகிர்ந்துகிட்டது என்னன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்ப சும்மா ஒரு சாமியார்கிட்ட போய் நம்மள அவங்க கஷ்டங்கள் சொல்லி ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்து இல்ல ஒரு ஏதோ விபூதி கொடுத்து உங்களுக்கு மறுநாள் ஒரு வாரத்துல இது நடக்கும் அது நடக்கும் அப்படி ஒரு அந்த எதிர்பார்ப்புல இருக்கிற மாதிரி இந்த புரிதல் ஏதோ வந்து புறத்துல வந்து பெரிய மாற்றத்தை உடனடியா கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நினைச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த புற செயல்ல வந்து இது வந்து பெரிய உதவி இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அகத்துல வந்து ஃபுல்லா புரிஞ்ச பிறகு புற செயல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் வராம கிடையாது. ஏன்னா அதை வந்து இப்ப ஒரு தெளிவுற்ற மனத்துக்கும் தெளிவில்லாம நம்ம செஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம்
ஆயிருக்குதுன்னு என்னோட கருத்து வச்சுங்கண்ணா. உதாரணத்துக்கு நான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து நேத்து இங்க ஒரு பார்க்கை போது நான் வாக்கிங் போவேன். அங்க ஒரு ஏரி கரையில உட்காந்துக்கிட்டு நான் வாக்கிங் முடிச்சுட்டு அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும். அப்ப அந்த இயற்கை காட்சி, இந்த பூ நறுமணம், அந்த வாடெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த சூழ்நிலையில் அங்கேயே இருக்கணும் போல ஒரு இருந்தது. இருந்தாலும் நம்ம அங்கேயே இருக்க முடியாது இல்லைங்களா, அடுத்த வேலையை நாங்கள் வந்து நகர்ந்தாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த தூரத்தில் ஒரு ஒரு கெட்ட வாடை, அதாவது ஏதோ ஒரு அனிமல்ஸ் செத்து கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் வந்து தள்ளி போகணும், ஐயோ கடக்கணும்னு போயிடணும், அந்த வாடை தாங்க முடியல அப்படின்னா மனம் அங்கேயும் பிடிக்கல. ஆக இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே விருப்பம் தான், மனதோட விருப்பம் தான் அது. அதாவது இன்பத்தை வந்து அங்க வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது இந்த இடத்துல வந்து ஒரு அருவறுப்பான நிலையில வந்து நான் போகணும்னு ரெண்டுமே என்னோட விருப்பம் தான். இப்படி இருக்கல வந்து என்னுடைய புரிதல் அந்த அறிவின் குறுக்கிடுனால ஒரு நான் அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்த செயல வந்துருக்குன்னு. ஆனா இது மறுநாள் பாருங்க, நான் காலையில இந்த நடந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து ஞாபகம் வருது. அதாவது அந்த ஏரிக்கரையில அந்த பூக்கள் நறுமணமா அந்த நல்ல ஒரு சூழ்நிலையும், அதே சமயத்துல வந்து இந்த இந்த கெட்ட வாடை அந்த அருவறுப்பான ஒரு செயலும் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது திரும்ப. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மனோ லயனான் இல்லை. இது இதுல இப்ப வந்து இந்த நிலையில வந்து அந்த சமயத்துல வந்து உடல் அளவுல வந்து மனோ லயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அதை விட்டு நான் நகர்ந்தப்ப மனோ நாசம் வந்து நடந்து, அதனால நான் அந்த செயல இருந்து நான் தள்ளி போயிட்டேன் நான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, செயலே நடக்கல. இது அந்த திருப்பி மறுநாள் வந்து என்ன நடந்ததோ அந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து மனசுல வருது. இதுல வந்து நம்ம இந்த பிடிக்காத செயலை வந்து அருவறுப்பான செயல வந்து லாக் ஆயிட்டோம். இப்ப இந்த மனோ நாசம் நடக்கல நம்மளுக்கு, இது செயல்படுறதுக்கு இதனாலதான் பிரச்சனை வருதுன்னு ஒரு புரியுது. இது இது எதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்க? இப்ப வந்து இந்த நம்மளுக்கு பிடிக்காத செயல் ஒரு அருவறுப்பான செயல் வந்து அதுலயும் லாக் ஆயிட்டு இருக்கும். அதை நினைச்சு இருக்கும் போது இப்ப துன்பமும் நடந்து முடிஞ்சு போயிடுச்சா, நீங்க மறுநாள் வந்துட்டீங்களா, மறுநாள் நீங்க எப்படி அதை லாக் ஆயிட்டுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு அந்த அந்த மனசுல வந்து இந்த அருவறுப்பான அந்த அந்த வாடை வந்து திருப்பி ஒரு ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி வருதா? திருப்பி உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இந்த உதாரணத்தை நான் சொல்ல வரேன். சில துன்பமான நிகழ்ச்சியும் இப்படிதான் வருது எனக்கு. இது இது ஒரு உதாரணமா சொல்ல வரேன் நான். இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இதே வந்து இப்ப ஒரு துன்பமான செயல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இதுல இருந்து மீள்றதுக்கு வந்து இந்த மனோ நாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது இல்லைங்களா? இல்ல, அதாவது நம்ம வேலை வந்து மனோ நாசத்துக்கு கூட நீங்க முயற்சி பண்ண தேவையில்ல. அது வந்து அது நேச்சுரலாவே நடக்கும், மனோ நாசம் நேச்சுரலாவே நடக்கும். சொல்ல போனா மனோலயத்தை நீங்க மனப்பூர்வமாயே ஏற்றிடுங்க. மனோலயத்தோட சண்டை போடுறதுமே கூட வேண்டியதில்லை. மனோலயத்தோட மனப்பூர்வமா ஏற்றிடுங்க, அது அதுவாகவே மாறி போயிடும். அப்ப மாற்றாங்கிறது தானாகவே இருக்கும். நாம வந்து நீங்க மாற்றணும் நினைச்சாலே இது போராட்டம் ஆயிடும். மனோலயத்தை கூட மனப்பூர்வமே ஏற்றுக்கணும். அப்ப வந்து மனோ நாசம் நடக்குன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லீங்களா? ஆமா, அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்ப மனோலயத்தை அந்த அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது மனோ நாசம்ங்கிறது தானா நடக்கிற செயல் இல்லையா? இப்ப மனோ நாசம் வேணும்னு கேக்குறது கூட ஒரு மனோலயம் தானே அது. அதனால இப்ப நமக்கு வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கனாலே எல்லாமே அப்படி போக ஆரம்பிச்சிருது. எதையாவது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா மாத்தும் போதுதான் சில நேரங்கள்ல ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அல்லது எதையாவது நிக்கிறதுக்கோ நீங்க அப்புறப்படுத்துறது கூட மனோ லயம் தான். அதனால தானாவே போயிடும், அது இயற்கை. அதுதான் தானா வந்துட்டு வந்து தானா போறதுதான்.
நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறதா நம்முடைய வேலை. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அது பாட்டுக்கு போறதெல்லாம் போயிடும். இப்ப எப்படின்னா நான் நடந்து போகும்போது அந்த இடத்த விட்டு இப்ப அந்த கெட்ட பாட அடிச்சப்ப அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்தனால எனக்கு அந்த இது போயிட்டு. அதே மாரி வந்து இப்ப வந்து மனோ நாசங்கிறது வந்து இந்த மனோ லயத்தை வந்து நான் முழுமையா ஒத்துக்கணும் அப்படி அப்படிதான். அதான் இயற்கைன்னு எடுத்துக்கணுங்க. அதுல நீங்க சில இதுலாம் நல்ல லயமா இருக்குங்கன்னா அதை டிமாண்ட் பண்ணணும்னா நாமும் அதை இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அது அதுவாக செயல்படுற மாதிரி பாத்துக்கணும். எதுவா இருந்தாலும் மனோலயம் கூட அதுவாக செயல்படுதுன்னா அதுவாக செயல்பட்டு வந்துட்டு போற மாதிரி போயிடும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா சிலது நாம பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். உடல் அளவுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த இடத்த விட்டு நகர வேண்டியதா இருக்கு. ஒரு செயல் செய்யறோம் இல்லைங்களா. அப்ப உடல் அளவுல நம்ம வந்து ஆனா மனதளவுல பார்க்கும் போது இந்த இங்க வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. இது வந்து ஒரு மோசமான ஸ்மெல் வந்து ஒரு அது வந்து நல்லதும் இல்லாத பாத்தீங்களா. அதாவது ஆரோக்கியத்துக்கு கேடாவும் ஒண்ணு விஷயம் தான். அது வந்து பிசிக்கலா நம்ம நகர்றதுதான் கரெக்ட். அது மனோலயத்துல இருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம் இல்ல. மொத்தத்துல அந்த நல்ல அட்மாஸ்பியர் இல்ல, அதுல இருந்து விடுபடுறது நல்லதுதான். நல்லது இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கேள்வி கேளுங்க. ஏன்னா வந்து ஓகே நெக்ஸ்ட் வேதா அப்படின்னு வந்திருக்காங்க. திங் இஸ் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட் ஃப்ரம் யூபிஓ என்ன தெரியல. அன்மியூட் பண்ணி பாக்குறோம். வணக்கம். தியானம் அப்படின்ற ஒண்ணு ஒவ்வொரு முறையிலயும் ஒரு ஒரு விதமான தியான முறைகள் நிறைய இருக்கு. பிடிக்கிறதும் ஒரு இடத்துல மனசை லைக்கிறதும் எண்ணம் இல்லாத நினைக்கிறதும் இந்த மாதிரி நிறைய வகையான தியானங்கள் சொல்லி கொடுக்கப்படுது. நிறைய பேர் விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தியானத்தின் நோக்கம் அது என்னங்க? இந்த நம்ம மாநில பிறவி இப்ப எடுத்திருக்கிறோம். நம்ம இதுல இந்த தியானம்ன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இதோடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அதோட இந்த பிறவியோட நோக்கம் என்னவா இருக்கணும்ன்ற ரெண்டு சந்தேகங்கள் எனக்கு. அதாவது நம்ம சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருந்தோம்னா லிபரேஷன் அடையணும், முக்தி அடையணுங்கிறது தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குது. அந்த முக்திங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே முக்தி நிலைதான். அது எதையுமே ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. எல்லாத்தையுமே அது பாட்டுக்கு விடுதலையில தான் இருக்குது. தோன்றதெல்லாம் மறையிறதுக்கு பட்டு தான் விடுதலைங்கிறது. இது எல்லாமே வருது, தோன்றுறது, மறையுதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அதனால நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே முக்தி நிலையில தான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துலயே வாழணும்னு விருப்பப்படுவோம். அது எதுவும் தப்பு இல்லை. ஆனா அது எதுக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம வாழக்கூடிய இடத்துல புற உலகத்தை பொறுத்த அளவுல நாம வந்து ஒரு ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேட்ல ஸ்டெபிளைஸ்டு ஒரு ரோல்ல இருந்தா தான் நம்ம காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதுவும் தேவைதான். அதனால நம்ம வந்து எல்லா விதமான இதுகளுமே வந்து நம்ம செயல்களுக்கு தேவையா இருக்கு. அகத்தை பொறுத்த அளவுல அந்த லிபரேஷன் மட்டும்தான். அது கூட நம்மளோட இயற்கையான நிலை. அந்த இயற்கையான நிலைய மனசு வந்து இயற்கையா செயல்படுறதுக்கு அனுபவிச்சிட்டாலே போதும். முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். மனசு வந்து அது தனி அதுவா இயற்கையா செயல்படுறதுதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அது தனியா செயல்படுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னா அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த மனதோட இயல்பு நிலை அப்படின்றத உணர்றதுக்கே நம்ம நிறைய பயணம் செய்ய வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதாவது நீங்களா பயணம் பண்ணா ரொம்ப நேரம் தான் பண்ணணும். நானே 40 வருஷம் பயணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சது. அதனால 40 வருஷம் எல்லாரையுமே 40 வருஷம் பயணம் பண்ணுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. அதனால அது அவங்க அவங்களுடைய சூழ்நிலை அவங்க அவங்களுடைய வாய்ப்பு இதை பொறுத்து பயணத்துல நேரம் காலங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்னை பொறுத்த அளவுல எனக்கு எதுவுமே தெரியாதனால 40 வருஷம் பயணம் ஏற்படக்கூடிய ஆரம்பிச்சது. பிறவியின் நோக்கம் என்னவங்கய்யா? பிறவியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க? நம்ம இந்த மாநில பிறவி எடுத்திருக்கோம். இப்போ இருத்தல்கள், அதாவது இப்ப ரெண்டு வகையா பிரிச்சோம்னா, விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு பிரிச்சோம்னா, விலங்குகள் வந்து தன்னுடைய இருத்தலுக்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கு. தூங்குறதும் இனப்பெருக்கம் பண்றது சாப்பிடுறது அப்படின்றதுலயே அதனுடைய வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இப்போ மானிடர்களும் அப்படித்தானே இருக்காங்க. குழந்தை பெற்றுக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, சொந்த வீடு அடையிறது, அப்புறம் இறந்து போயிடுறாங்க. அப்போ இது என்ன நிலை? இது நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம எதை நோக்கி நகரணும்? அதாவது இப்போ நீங்கள் வந்து பிறவியினுடைய நோக்கம் வந்து வாழ்றது தான் பிறவியினுடைய நோக்கம். வாழ்றத விட்டுட்டு வேற எதையோ பண்ணாரோன்னு சொன்னோம்னா பிறகு அது அங்கே எங்கேயும் தாமாராக போயிடுது. வாழ்றதுங்கிறது நாம வாழணும்னு அவசியம் இல்லை. இயற்கையிலே வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. அந்த இயற்கையோட இயற்கையாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ அதனாலதான் லிபரேஷனுங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அதனால இல்லை, நம்ம இயற்கையாகவே நம்ம நல்ல நிலையில தான் இருக்கிறோம். ஆனால் நாம என்ன பண்ணிடணும்னா, எதையோ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி தான் அது பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால நம்ம வந்து நிறைய இதுகள் எல்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது சிலதான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஐயா சொல்லுங்க. என்ன கூப்பிடுறீங்களா? வேதா தான் பேசுறேன். ஆமா, ஆனா இந்த இல்ல மத்தியில நாய்ஸ் வந்தது உங்க சைட்ல இருந்து வந்ததா வேற சைட்ல இருந்து வந்ததான்னு தெரியல. ஓகே, இல்ல அவரது மியூட் பண்ணிட்டேன். நான் தனியா தான் இருக்கேன். ஓகே, ஆனந்த் பேசுங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஓகே பேசுங்க. சரி சரி, அதனால எல்லாமே நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் தப்பா சில இடங்களுக்கு போனோம்னா நம்ம சரி பண்ணி ரிட்டர்ன் ஆகி திரும்ப வேண்டியிருக்கு. மற்றபடினு சொன்னா இயற்கையிலே எல்லாமே ஓகே தான். சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தைய எடுத்துடுங்க. அந்த குழந்தை வந்து எப்போ அந்த குழந்தைக்கு பிரச்சனை வருது? கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்ச பிறகுதான் பிரச்சனை சந்திக்குது. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான். அதனால நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்லேயே எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். கொஞ்சம் பிரச்சனையை நம்ம இழுத்து போட்டுக்கிட்டதுனால அப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வர வேண்டியிருக்கு. அதனால நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே தெரிஞ்சுக்கிடுது எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லைங்கிறது. நமக்கே தெரிஞ்சதுனால நமக்கே அது வந்து ஒரு பேலன்ஸ் ஆகும். எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லைன்னு தெரியறதுக்கு இந்த மனசோட நம்ம ஒன்றி அதுதான் நாம் அப்படின்ற ஒரு செயல இருக்கும்போது தானே அது பிரச்சனையா மாறுது இல்லையா? தள்ளி நின்று பார்த்து அது அதுல தோன்ற எண்ணங்கள் அப்படின்றத நம்ம தள்ளி நின்று பார்த்தோம்னா பிரச்சனை இல்ல, அப்படித்தானே? இல்ல, பல அணுகுமுறைகள் இருக்கு. நாம வந்து மொத்தத்துல என்னன்னா, நீங்க மனச சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுக்கிட்டா போதும். மனச சுதந்திரமா விட்டுட்டோம்னு சொன்னா செயலுக்கு மட்டும்தான் மனசை நீங்க பயன்படுத்தணும். மனசு சரி பண்றதுக்கு மனசை பயன்படுத்தவே கூடாது. மனசு சரி பண்றதுக்கு மனசை பயன்படுத்தாங்கன்னா அதுக்குள்ளே போராட்டம் தான் வரும். செயலுக்கு மனசனுடைய உதவி இல்லாமல் எந்த செயலையும் நீங்கள் பண்ண முடியாது. எல்லா செயலுக்கும் மனதை பயன்படுத்திடுங்க. மனசை சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தலாம். அது அதன் அளவில் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. செயலுக்கு மட்டும் அது வந்து ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்திடுங்க. உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்ல, ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல. நீங்கள் எப்படினாலும் ஓகே. ஐயா இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா, இல்லை வேற யாரும் வெயிட் பண்ணுறாங்களா? இல்லை கேளுங்க, கேட்கலாம். ஐயா, இந்த ஜீவ சமாதிகள், ஜீவ சமாதின்னு இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ அந்த இடங்களுக்கு போறது, அதை பத்தி என்னங்க சொல்றீங்க? போறது நல்லதா? அந்த ஜீவ சமாதியோடைய தன்மை என்ன? எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு எது முக்கியமானதுன்னா லிபரேஷன் தான் மெயினானது. அந்த லிபரேஷனை வந்து நீங்க யோகா, நீங்க எங்க சமாதி பண்ணாலும் லிபரேஷன் கிடைக்காது. லிபரேஷன் வந்து ஏற்கனவே நம்ம இருக்குது, இருக்கிறத புறக்கணிச்சுக்கிட்டு தான் நம்ம இங்கெல்லாம போயிட்டு இருக்கோம். என்ன தமிழ்ல சொல்லுங்க? லிபரேஷன் விடுதலை அல்லது முக்தின்னு சொல்றோம். விடுதலை அப்படின்னா எதுல இருந்துங்க? உங்களுடைய நூல்கள் நீங்க எதுவும் படிச்சது இல்லையோ? நான் ஒன்னு ரெண்டு படிச்சிருக்கீங்க முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. அதுக்கப்புறம் படிக்கல.
நீங்க நம்ம நூல்களை கொஞ்சம் பாருங்க, நான் என்னதான் கருத்து சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஏதோ தெரிஞ்சதை வச்சு நம்ம உரையாடுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பக்கத்துல, நீங்க ஏதோ ஒரு கருத்துல இருந்து, நான் ஒரு பக்கத்துல ஒரு கருத்துல இருந்து ரெண்டு சந்திக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். நீங்க முதல்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டிஸ்கஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க உங்க புத்தகத்தை படிச்சுட்டு கேட்கணும்னா நான் அதுக்குள்ள வந்துதான் கேட்கணும். பொதுவாக கருத்துக்கள் அப்படி கேட்க முடியாதா? இல்ல இதுல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கருத்துக்களோட தொடர்புள்ளவங்களுக்கான ஒரு அணுகுமுறை தான் வச்சிருக்கோம். அதனால இதுல ஏதாவது ஒரு கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சவங்க மத்தியில்தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். புதுமுகங்கள்கிட்ட பேசணுங்கன்னா நம்ம புதுசா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அது சரியா வராது. நன்றி. ஓகே, சோ நன்றி ஆனது உங்களை அன்மியூட் பண்றேன். வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? ஓகேங்க ஐயா. ஐயா இது என்னன்னா, இப்போ இந்த சேஞ்ச், இந்த மாற்றம், ஐயா வந்து அந்த மாற்றம் வந்து தானாவே நடக்கக்கூடியது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட வந்து ஐயா சொல்லியிருக்கீங்க. அது யதார்த்தமான உண்மை. ஏன்னா இப்போ வந்து என்னகிட்ட ஐயா ஐயா கிட்ட என்ன கேட்கறேன்னா, நம்ம உடம்பு மாறிட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சின்ன பிள்ளைகள் நம்ம சின்ன சைஸா இருந்தோம், வளர வளர நம்மளுடைய செல் நம்ம உடம்பு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம உடம்புக்கு பாடிக்கு ஏஜ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்சரி பெர்செப்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எப்பயுமே அது வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. நம்ம அஞ்சு புலன்களும், ஆறாவதா இருக்கக்கூடிய அந்த மனமும் லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அது நம்மளுடைய பர்த் ரைட்டு அப்படிங்கறதா ஐயா சொல்லியிருக்கீங்க. அது தெளிவான விஷயமா இருக்கு. பட் என்னன்னா, எது அவன் இப்ப எல்லாத்தையுமே மாற்றம் மாற்றம்னு சொல்றோம், நம்ம கூட நம்ம நான் அப்படிங்கிற உணர்வு கூட நைட்ல நம்ம டிசப்பியர் ஆயிருது. நம்ம எங்க இருக்கணும்னு நமக்கு தெரியறது இல்ல. சோ நம்ம காலையில விழிச்சு அந்த எண்ணம் வந்தா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு வருது. அப்ப இந்த ஏதாவது ஒண்ணு இந்த உலகத்துல மாற்றமே இல்லாத ஏதாவது இருக்குங்களா? எல்லாமே மாறுதுங்களா அந்த உலகமே? ஏன்னா நம்மளும் டிசப்பியர் ஆறோம், நம்மளுடைய உடம்பும் மாறுது, நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனையும் தாத்து எல்லாமே மாறுது. மாற்றம் இல்லாத ஏதாவது இந்த உலகத்துல இருக்குங்களா? எல்லாமே மாறுது. மாறுதல் சில பல டைமென்ஷன்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருக்கு. எல்லாமே மாற்றம் இருக்கு. ஓகேங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது எல்லாமே, ஏன்னா நம்மளே டிசப்பியர் ஆறோம், நைட்ல எங்க போறோம் நமக்கே தெரியறது இல்ல. அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னதுல புரிதெல்லாம் தெளிவாயிடுச்சு. ஓகே, அந்த சமயத்துல வந்து எண்ணமே எண்ணமற்ற நிலைக்கு நம்ம சொல்லுங்கய்யா. மனசு நம்மளை பொறுத்தல எடுத்துட்டோம்னாலுமே மனது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து மாறிக்கிட்டே இருக்கு, பாடி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இருந்து மாறுது. இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்து மாறிட்டு இருக்கு. மாற்றம்ங்கிறது அதனுடைய இயற்கை. மாற்றமே இல்லைன்னு சொன்னா இல்லை, லைஃபே இல்லை. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, உண்மையான விஷயம் தாங்க ஐயா. மாற்றம் கண்டிப்பா அது ஏற்கனவே இயற்கையாவே நடந்துட்டு இருக்கிறது தான் அது மாற்றம். அது இப்போ ஐயா வந்து முன்னாடி பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஐயா பேசிட்டு இருந்தாருங்கய்யா. இந்த நம்ம இந்த ஞானேந்திர அம்சம் கர்மேந்திர அம்சம்ங்கிற பத்தி ஐயா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. ஞானேந்திர அம்சத்துல நம்ம இந்த கர்மேந்திர அம்சம் வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணிடுறது, அந்த ஒரு இதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது உண்மையான விஷயமா இருக்குங்கய்யா. அது கொஞ்சம் பார்க்கும்போது என்னன்னா, ஞானேந்திர அம்சங்கிறது இப்போ ஒரு கெட்ட ஸ்மெல், ஒரு பேட் நல்ல ஸ்மெல் வரும்போது உடனடியா என்ன பண்றோம், நல்ல ஸ்மெல்லை நம்ம ஏத்துக்கிறோம், கெட்ட ஸ்மெல்ல வந்து என்ன பண்றோம், அதை வந்து அப்போஸ் பண்றோம். சோ அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த பேசிஸ் வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த ஒரு ஒரு ப்ரீ 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 ரிசர்வ்டு அந்த பாயிண்ட்ல இருந்தானே வருது நமக்கு. ஓகேங்கய்யா. ஏன்னா அந்த ப்ரீ ரிசர்வ்ல இருந்து வருது, ஆனா அந்த சமயத்துல வருது, ஆனா அது ஓகே, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நார்மலா ஐயா சொன்ன மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம ஆப்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்னும் அதோட இருந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்ம நகரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம நடந்துக்கலாம், உடலுக்கு ஆபத்தா இருந்ததுன்னா. சோ ஆனா அந்த ப்ரீ டிடம் ப்ரீ ப்ரிசர்வ்டா இருக்கிறது, அதை வந்து இயற்கையினே எடுத்துக்கலாமாயா? இல்ல, அது இருக்கிறது இயற்கை தான். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டேட் என்ன இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நாம இப்ப இந்த லிபரேட்டட் கண்டிஷன்லயே நாம இருக்கணும். அதாவது எப்படின்னா, எல்லாமே ஒரு உயிரோட்டமானதுக்கு வந்து எப்பவுமே தன்னைத்தானே வச்சுக்கிடுறது, தன்னைத்தானே உயிரோட்டமா வச்சுக்கிடுறதுக்கு, தேவையில்லாதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சக்தி நல்லா இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க உங்களை லிபரேட்டட் கண்டிஷன்ல உங்க மைண்டு உங்களுடைய செயல்கள் எல்லாமே லிபரேட்டடா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு லைவ்லியா உங்களுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும்.
நீங்க உங்களை உங்களை பொறுத்தல உங்களுடைய கடமை என்னன்னா உங்களை லிபரேட்டட்லயே வச்சுக்கிட்ட லிபரேஷன்லயே நீங்க வச்சுக்கிட்டோங்கன்னா ஒரு லிவிங்கா இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு உயிரோட்டமாகவும் ஒரு லிவிங் பீயிங்கா இருக்கிறீங்க. அதனால எல்லாமே வரும். அது இப்ப உயிரோட்டமா இருந்தோம்னா எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் ஏற்படுத்ததான் செய்யும். அந்த ரியாக்ஷன் வரும் போகுங்கிற மாதிரி இருக்கும். ரியாக்ஷன் வந்து செகண்டரி ஆயிடும். பிரைமரி என்னன்னா உங்களுடைய லிவிங் ஸ்ட்ரக்சர், லிவிங் நேச்சர், உங்களுடைய லிபரேட்டட் நேச்சர், இதுதான் மெயின் ரோல். இப்ப நம்ம இது சாஸ்திரங்கள்லாம் என்னன்னா உண்மையிலே ஆன்மான்னு சொல்றது இதுதான் சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு டாக்மேட்டிக்கா சொல்றதுனால வேற எதையோ ஒரு கான்செப்ட் சொல்றாங்களோன்னு சொல்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருது. அதை புரிஞ்சுட முடியாதபடி ஆன்மாங்கிறது வேற எதையோ நான் கற்பனை பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே உங்களுடைய லிவிங் நேச்சர் தான் ஆன்மாங்கிறது. நம்மளுடைய லிபரேட்டட் கண்டிஷன். ஓகேங்கய்யா. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஏன்னா ஆனந்தய்யா கூட ஒரு பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நம்ம வார்த்தையை வச்சு ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஆனா உண்மைங்கிறது பாத்தீங்க, உண்மை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது அந்த உண்மையை வந்து வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். ஆனா ஆக்சுவலா நம்ம அந்த உண்மையை எக்ஸ்பிரஸ் பண்ண உண்மை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வார்த்தைக்காக நம்ம எத்தனையோ விஷயங்கள், நான் கூட ஐயா ஆனந்த ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட எத்தனையோ கான்செப்ட், எதனையோ நிறைய படிச்சதுனால என்னன்னா எல்லாமே வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைக்குள்ள போய் மாட்டிக்கும் போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கும் போது தேடும் போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போயிடுறோம். அது பின்னாடியே போயிடுறோம். ஸோ போகும்போது தான் தெரியுது, நல்லாவே தெரியுது, ஓகே இது வந்து நம்ம கன்ஃபியூஸில் போய் அந்த வார்த்தையில போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கும் போது நல்லாவே தெரிய முடியுது, உணர முடியுதுங்க ஐயா. நல்லதுங்க, நல்லதுங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பத் குமார், உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா நமஸ்காரங்க ஐயா. பபுலால ஐயா நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம். சம்பத் குமார் மேட்டூர் அணையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே குட், பேசுங்க சார். ஐயா நான் நீண்ட காலமா யோக பயிற்சியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க ஐயா. இப்போ போன ஆகஸ்ட்ல இருந்து நம்ம ஐயாவோட ஞான முகாம் ரெண்டு அட்டன் பண்ணி இப்போ என்னுடைய அகம் சார்ந்த போராட்டத்துல இருந்தெல்லாம் ஏறத்தாழ ஒரு 90% விடுபட்டுட்டேன்னு சொல்லலாங்க ஐயா. பழக்க தோஷத்தால ஒரு 10% இருந்தாலும் அகம் சார்ந்த போராட்டத்துல இருந்து விடுபட்டுட்டேன். என் மனசோட இப்ப போராடுறதுல எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். அந்த வகையில நான் உங்களுக்கு இப்போ தேங்க் பண்றேங்க ஐயா. ஆனா நீண்டகால பயிற்சி செஞ்சிட்டு இருந்ததுனால பயிற்சி முயற்சிகள் எல்லாமே உடல் சார்ந்த பயிற்சி, மனம் சார்ந்த பயிற்சி அனைத்தையுமே விட்டுட்டேங்கய்யா. அப்படி விடும்போது என்ன ஆகுதுங்கன்னா இந்த உடற்பயிற்சியை நிறுத்தினதுனால உடம்புல ஒரு சோர்வும் ஏதோ ஒரு அனீசினஸும் வருதுங்கய்யா. அதனால எனக்கு ஏதோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. அதனால நான் வேற வழி இல்லாம மறுபடியும் உடற்பயிற்சியை ஒரு மாசம் விட்டுட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்து ரொம்ப முன்ன மாதிரி ரொம்ப விக்ரசா வெறித்தனமா அது மேல அதி தீவிரமான ஈடுபாட்டோட செய்யாம ஒரு மென்மையா உடலுக்குன்னு செய்யறேங்கய்யா. இப்போ நான் என்ன அந்த உடற்பயிற்சிங்கிற ஒரு இதுல போய் சிக்கி போயிட்டேனா, விடுதலை அடைந்த மனதோட இல்லையா, இப்படி நான் செய்யறது சரிதானா, அது ஒரு கேள்விங்கய்யா. நீங்க சாப்பிடுறத கண்டி பண்றீங்களா, நிறுத்திட்டீங்களா? அது தேவை இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு இருக்கோம். உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு பயிற்சி வேண்டிய உடலுக்கு கண்டிப்பா பயிற்சி வேணும்ங்களா? உடலுக்கு பயிற்சி இருந்தாதான் உடல் நல்லா இருக்கும். அதை யார் உடைச்சிருந்தாங்க? என்னைக்காவது உடற்பயிற்சி உடைச்சு நீங்க விட சொல்லலீங்கய்யா. நம்ம சீனியர் மெம்பர்கள் சில பேர் எல்லாத்தையுமே விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. உடற்பயிற்சி நீங்க நல்ல முறையில பண்ணுங்க. சரிங்கய்யா, உடல் நல்லா இருக்கும். சரிங்கய்யா, அதுக்குள்ள பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்க. அதுல ஒண்ணும் தவறு இல்லை இல்லைங்களா? உடலை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது போ, மனசை நல்லா வச்சுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அதனுடைய இயற்கையில அதை இயங்க விடுங்க அப்படிங்கிறீங்க. மனசதான் இயற்கையா விட சொல்றோம். உடலை அப்படி விட சொல்லல. உடலை நல்லா வச்சுக்கிறதுக்காக நான் பயிற்சி செய்யறதும் முயற்சி எடுக்கிறதும் தவறு இல்லை இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். நீங்க பண்ணணும், இந்த பிளஸ்ல உள்ளது கண்டிப்பா செய்யணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. மறுபடியும் இன்னொரு கேள்வி, இந்த விடுதலை சம்பந்தமான கேள்விங்கய்யா. நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், மனது வந்து விடுதலை பெற்ற நிலைக்கு வந்துருச்சுன்றது ஒரு பல நிகழ்வுகள்ல ஃபீல் பண்றோம். சில நிகழ்வுகள் நடக்குது, நம்ம அதனால பாதிக்கப்படுறதில்லை. ஆனாலும் இந்த உலகியல் வாழ்க்கையில இயங்கும் போது திரும்ப திரும்ப போய்
இன்பங்கள்லயும் துன்பங்கள்லயும் உணர்ச்சிகள்லயும் சிக்கிக்கிடதானே செய்யறோம் நம்ம. அது முழுமையாக விடுதலை பெற்ற மனமாக எப்படி எடுத்துக்கொள்றது? இல்ல அதாவது மொத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் என்னங்கிறது தெரிஞ்சிட்டுங்கன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே வந்து மனசு வந்து மனசுதான் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுது. மனசை வந்து நீங்க ஃப்ரீயா விடுறதுக்கு கட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இப்போ சன்னியாசி கிடையாது. நம்ம சன்னியாசியா இருந்தோம்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போகாமட்டு இருக்கலாம். அப்படி இல்லை நம்ம நிறைய பொறுப்புகளோட இருக்கிறோம். அப்போ வந்து அந்த அது சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண தான் வேண்டியிருக்கோம். அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் அந்த நேரங்களில் எல்லா விதமான ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வரத்தான் செய்யும். இப்போ நாம என்னன்னு சொல்லி சொன்னா மனசு அளவில் நமக்கு ஒரு எதையோ ஒரு நிலையில நம்ம ஒரு நிலையில மெயின்டைன் பண்ணணும்னு மட்டும் நினைக்க கூடாது. மனசு எல்லாமே வரும் வந்ததெல்லாம் விட்டுறணும் அவ்வளோ எல்லாமே ஓகே கொடுத்து விட்டுறங்க. மன இயக்கங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். அதுல வந்து பிளஸும் வரும் மைனஸும் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணோம். சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்பொழுது அது நமக்கு வந்து பல விதமான அனுபவங்களை கொடுக்கும். அது அனுபவங்களை கொடுக்காத சூழ்நிலையே கிடையாது. அதனால எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் செய்யணும். மனசை மட்டும் ஃப்ரீயா விட்டுறது பார்க்கணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தொடர் கேள்வி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு உங்ககிட்ட வந்துதாங்கயா முழுமையா புரிஞ்சுது. ஏன்னா நிறைய ஞானிகள்கிட்ட நான் போய் உட்காந்து அந்த சும்மா இருக்கிறதுங்கிறத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் உங்ககிட்ட வந்துதான், அதாவது உடல் என்ன செஞ்சாலும் சரி மனம் என்ன செஞ்சாலும் சரி நீங்க சும்மா இருங்க, உங்க அளவுல நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றீங்க. அது சில சமயங்கள்ல அந்த சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்குது எங்களுக்கு. ஆனா இப்போ எல்லா நேரத்திலையும் சும்மா இருக்க முடியுது இல்லைங்க. நம்மளை சுத்தி சூழ்ந்து சூழல்ல நடக்கிற சம்பவங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட உதவியினால நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த சமுதாயத்துல. ஆனா இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் துன்பப்படுது. அந்த துன்பத்தை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் சும்மா இருக்க முடியறது இல்லையா, அதுக்கு மாறுதலா அழுகை கூட வருது, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். இதுல இருந்து எப்படிங்கயா வெளியில வருது? இது அந்த நிலை சும்மாவும் இருக்க செய்யறோம், சில சமயத்துல இந்த சமுதாயத்தை நினைச்சு அழுக கூட வருது. இது எப்படிங்கயா, இது இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது சும்மா இருன்னு சொல்லி நம்ம சொல்றதே வந்து சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நீங்க பொறுப்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பொறுப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக தான் சும்மா இருன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. நீங்க உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து காலிங்கல் அடிக்குதுன்னு சொன்னா யாரு நின்று கேட்கற வேலை நமக்கு கிடையாதுங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா என்ன வந்தாலும் அதை சீரமைக்கிறதுக்கு உள்ள ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடையாதுங்கிற ஒரு இதுக்காக தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். அதை சொல்லிடுறோம். இதெல்லாம் பிசிக்கல் சம்மந்தப்பட்டது. பிசிக்கல் சம்மந்தப்பட்டதுல நாம என்ன உங்க ரோல் என்ன உண்டோ அதை நீங்க செய்யலாம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா நம்ம ரோலை தானே பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து கொரோனா பிரச்சனைன்றதுக்கு வந்து இது வந்து நம்ம கையில இல்லை. ஏன்னா இது வந்து வேற ஏதோ வகையான சயின்டிஸ்ட் தான் இப்ப அதை பொருட்படுத்தி செய்வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுக்கு ஏதாவது ப்ரிவென்டிவா ஏதாவது தெரிஞ்சிருந்தோம்னா அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். மற்றபடி மற்றவங்க படுற கஷ்டம் நமக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்ததான் செய்யும். அதையும் ஏற்படுத்ததான் செய்யும். அப்போ நம்ம அளவுல என்ன செய்ய முடியுமோ நம்ம ரோல் என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு சும்மா இருந்துக்க வேண்டியதுதான். ஆமா, சும்மா இருக்கிறது கூட சைக்கலாஜிக்கலா உங்களை சரி பண்றதுக்கு சும்மா இருக்கு சொல்றோம். சரிங்க, இன்னும் ஒரு தொடர் கேள்விங்கயா. இப்போ எல்லா ஞானிகளுமே தாங்கள் வாழும் காலத்துல மிக சிறப்பா அவர்களுடைய இயக்கம் அவங்களோட கான்செப்ட் மிக சிறப்பா வந்து இயங்குதுங்க. அவங்க கூட இருக்கிற அவங்களோட சிஷ்யர்கள் என்று சொல்றவங்க அவங்க எல்லாமே மலர்ந்து மனம் வீசுறாங்க. இப்போ நம்ம ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா எல்லாமே ஒரு ஞானிகள் அளவுக்கு தான் அவங்களோட கான்செப்ட். அவங்க சொல்றது ரொம்ப அற்புதமா புரியுது. அவங்களோட அந்த ஞானம் பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறதுனாலே என்னவோ அந்த ரொம்ப அற்புதமா புரியுது. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலயும் நமக்கு ஏதோ ஒரு புரிதல், ஒரு தெளிவு ரொம்ப அற்புதமா ஏற்படுது. ஆனா ஒரு ஞானியின் மறைவுக்கு பின்னால பார்த்தங்கன்னா அந்த நறுமணத்தை அந்த சீடர்கள் இழந்து விடுகிறார்கள். இது யதார்த்தமான உண்மை நாம் பார்த்த வரைக்கும். இப்போ நம்மளுடைய பகவத் மிஷன்லயும் கூட அது மாதிரிதான் ஆயிடுமா? இல்ல அதாவது
முன்னால் உள்ளதுல பாத்தீங்கன்னா இப்போ சிலவங்க அந்த ஞானிகள் காலத்திலேயே ஞானிகளுக்கு பேர் இல்லாம இருந்திருக்கிறாங்க. சரி, ஜீசஸ் அவரை வந்து உயிர் அவருடைய காலத்துல அவர் சிலுவையில இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் காலத்திலேயே அவருக்கு பேர் இல்லாம தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்றது என்னன்னு சொன்னா, நம்ம பல இதுலயும் இது பண்ணி ஒரு சாராம்சத்தை சொல்லி ஒரு டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது ஒரு லைஃப் மேட்டரா தான் கொடுக்குறோம். இது வந்து ஒரு கான்செப்டா எடுத்து இதை ஒரு மதமாக்கி ஃபாலோ பண்ணுங்க, ஒரு கான்செப்டா எடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. வாழ்க்கையே எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா சொல்றோம். அதனால இதுல வந்து எல்லாருக்குமே டைரக்டாவே அவங்களுக்கு பலம் கிடைக்குது. அப்ப இது வந்து இது இது வந்து என்னன்னு சொல்லிட்டோம்னா, இது ஒரு சயின்ஸா மாறினதுனால இது ஒரு ஒரு தனி யூனிட் இருந்துதான் செயல்படணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஒரு இயக்கமா தான் இருந்து செயல்படணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஒரு தனி ஒரு தனி மனிதரும் கூட உங்களை ஃபாலோ பண்ணலாம், உங்க புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாகவோ. ஒரு தனி மனிதனுமே ஒரு தனி இயக்கமா கூட மாறலாம். அதனால இது நாம தான் நம்ம ஆரம்பிச்ச இயக்கமா கடைசி வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. இது என்னன்னாங்கய்யா, யதார்த்தத்துல நான் அனுபவிச்சது உங்களோட அறிவு தொடர்புல இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து இந்த கான்சியஸ் இருக்கு. கொஞ்சம் விலகி போனா கூட சமூக சூழல் அப்படியே அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு எங்களை கொண்டுட்டு போயிடுதுங்கய்யா. அதனால ஒரு இயக்கம், உங்களை போல ஒரு குரு ஒரு ஞானியினுடைய தொடர்பு எங்களுக்கு தேவையாகத்தானே இருக்கிறது. அது உங்களுக்கு இப்ப அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு இதுல இருக்கும் பொழுது ஒருத்தருடைய வச்சு ஆறுதல் அடைகிற மாதிரி ஆயிருது அது. ஆனா உங்களுக்கு யாருமே இல்லைனாலுமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதனால அது மேட்டர் இல்லை. நல்லதுங்க ஐயா, மிக்க நன்றி. உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க் யூ வெரி மச். மீட் பண்றேன். நெக்ஸ்ட் தனசேகர், அவங்களை இன்வைட் பண்றேன். தனசேகர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஹலோ, எஸ் தனசேகர் வாங்க. ஐயா, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. பேசுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களோட வீடியோ உங்களோட ஞான முகாம்ல யூடியூப்ல பார்த்து அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம உடல் உணர்ச்சிகள் இருக்குது இல்லைங்களா, அதை வெல்றதுக்கு கொஞ்சம் போராட்டமாவே இருக்குதுங்க. அது உங்களுக்கு நேரடியாவே கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் லாக்டவுன் அது இதனால என்னால நேரடியாக கிளாஸ் வர முடியல. நீங்க போன் நம்பர் வாங்கிடுங்க, போன் நம்பர் வாங்கிட்டு டேரக்டா நீங்க பேசி ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி அதை கேளுங்க. அதுதான் இப்போ மனம் வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த ஞான நிலையில அந்த கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. அந்த ஒரு உணவு ஒரு உணவு பசிக்கு உணவு எடுத்துக்க அப்படிங்கும் போது நாக்கு அந்த டேஸ்ட நோக்கி போயிருதுங்க. இப்ப காமம் சார்ந்துன்னா அதை நோக்கி போயிருதுங்க. நம்ம இழுத்து வச்சோம்னா அது நிக்க மாட்டேங்கிறீங்க. அது வயசு கோளாரா இல்ல இயல்பாவே அது அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது அது ஒரு இது சம்பந்தமாவே நிறைய இதுகள் எல்லாம் தனியெல்லாம் ஆர்டிகல் எல்லாம் போட்டிருக்கிறோம், தனியா டாபிக் எல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்க ஜெனரலா பாத்துருப்பீங்க, அந்த ஸ்பெசிபிக் அந்த டாபிக் பாத்துக்க மாட்டீங்க. இயற்கை தானே எடுத்துடுங்க, அது எல்லாமே இயற்கை தானே எடுத்துடுங்க. உங்களை மீட் போடுறது எல்லாமே இயற்கை நீட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு இயற்கை நீட்டு எடுத்துடுங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பலன் குறைஞ்சிடும். நீங்க எப்பவுமே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கறது மூலமாவே அதை நீங்க ஜெயிச்சுக்கணும். அதுக்கு அந்த மாதிரி எண்ணங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம சுதந்திரமா அதை செயல்படுத்த சுதந்திரம் கொடுத்து நம்ம கையில எடுத்துக்கூடாது இல்லைங்களா. என்ன ஒரு கேள்விங்க பர்சனலா, அதாவது இன்னும் திருமணம் ஆகலைங்க எனக்கு. அப்ப திருமணம்கோசரம் வந்து ஒரு பொண்ணை தேடி போய் காதலிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோசரம் நம்ம மனசை மூடி ஃபோக்கஸ் பண்ணி போறதோ அது வந்து கரெக்டான விஷயங்களா இல்ல பெற்றோரும் பாத்துட்டு இருக்காங்க, பெண் வரன் பாத்துட்டு இருக்காங்க, அவங்க மூலியமா வர்றது பண்றது கரெக்டானதுங்களா, இல்ல நம்மளா தேடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணை தேடி போய் காதலிச்சு திருமணம் பண்றது, மனம் அப்படியும் பயணிக்குது இப்படியும் பயணிக்குது. ரெண்டு பெற்றோர் சொல்றபடி நடந்துடுங்க. வெளிநாட்டுல வந்து அந்த பெற்றோர்கள் திருமணம் வச்சு அதனால இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களதான் பெற்றோர்கள் இதே
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கான்செப்ட் படி நீங்க பிலீவ் பண்ணிடுங்க, அதுல நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அவங்க பார்த்தது அமைக்கிறவர்கள நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்க, அதாங்க அது அது அந்த பத்தி தான் ஓகே. ஏன்னா நண்பர்கள நிறைய பேரு நீ அந்த மாதிரி அதிலேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல, நம்ம பெற்றோர்கள் நம்ம இருக்கிறாங்க அவங்க பார்த்து பண்றத அப்படின்னு. நம்ம கலாச்சாரத்துல அது ரொம்ப குறைஞ்ச பங்குதான் இருக்கு, அதனால அதுல பிரச்சனை ஆயிடும். அதனால அது வேண்டாம். நன்றி. ஓகே ஓகே தர்ஷகர், உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். ஐயா ஜஸ்ட் 8 ஆயிருக்கு, 3 பேர் லைன்ல இருக்காங்க. ஆரம்பத்துல ஒருத்தர் வரமாட்டேன்ட்டாங்க. ஆமா வர முடியல. நீங்க அந்த மூணு கேள்வி மூணு கேள்வியும் முடிச்சிருவோம். மூணு கேள்வி முடிச்சா சபாஸ்டியன். எஸ் ஜேன் வந்திருக்காங்க, அவங்க பேர் தெரியல, அன்மியூட் பண்றேன். உங்களை உங்க பேர் ஊர் ரெண்டையும் சொல்லிடுங்க. என் பேர் செந்தில், நான் பெங்களூர்ல பேசுறேன். சரி ஐயா, எனக்கு உள்ள க்வெஸ்சன் வந்து, இப்போ வந்து யாருக்கா நம்ம ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒரு தேவையில்லாத கர்மானாலதான் அந்த கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஹெல்ப்ங்கிறது வந்து வேற மாதிரி ஹெல்ப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், இல்ல இப்போ பாத்தீங்கன்னா சில அக்க கொஞ்சம் ஹீலர் எல்லாம் அவங்களுக்கு ஹீல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பண்றதுனால அவங்க கர்மா வந்து நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்களா ஐயா? இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இது இல்ல அது வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அதான் உங்களுடைய ஏதாவது சில அமானுஷ்யமான சக்தி மூலமா நீங்க பண்ணுறீங்கன்னு அதை ஏதோ ஒரு வகையில நீங்க டேம்பர் பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடும். மற்றபடி நீங்க வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ் மூலமா நீங்க ஏதாவது ஒன்று பண்றது வந்து ஒரு சிகிச்சை முறை தான். அது வந்து இந்த மாதிரி கர்மா விளைக்கணுங்கிற மாதிரி கிடையாது. அதனால அது நீங்க சரி சரி சரி. ரெண்டாவது க்வெஸ்சன் ஐயா வந்து, இப்போ நான் ஒரு ஜாப் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் பிடிச்ச வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இப்ப பாக்குற வேலை வந்து நமக்கு வந்து நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லைங்கய்யா. அதனால அந்த வேலையில வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அதாவது நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல வந்து அதுல கொடுக்க முடியல. சோ அது அது எப்படிங்க நம்ம வந்து நம்மளோட முழு கவனத்தை அதுல எப்படிங்க இப்போ வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? அந்த வேலையிலேயே முழு கவனத்தோட செய்யறதுக்கா? ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா. அல்லது வேற எதுக்கு போறதுக்கா? வேற எதுக்கு போறதுக்கு, அந்த வேலையவே நல்லா செய்யணும். ஏன்னா வேற எதுக்கு போனா நம்ம நீங்களாதான் கண்டுபிடிச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு அதை நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களோட இணைஞ்சுக்கணுங்கிற ஒரு கான்செப்டா வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்க முழுக்க முழுக்க அவங்க கவனத்தை வந்து பல இடங்களுக்கும் சிதறத நீங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அதுக்காக ரொம்ப போட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுல முழு மனதோட ஏற்றுக்கிட்டு செய்யற மாதிரி உங்க முழு மனதோட இணைஞ்சுக்கிடுங்க. அதுல அந்த மாதிரி செய்தீங்கன்னா அந்
இப்போ எனக்கு உங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 வருஷமா தெரியுங்கய்யா. நான் வந்து அந்த முகாம் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க கான்செப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க மேபி அவங்க அவங்க புரியும் எனக்கு, அதாவது கான்செப்ட் பேசுறப்ப எல்லாமே புரியுது. ஆனா லைஃப்ல வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சும் வரல. அதனால சில பேர் அமைதியாயிட்டேன்றாங்க, சில பேருக்கு சில சேஞ்சஸ் வந்துருக்குன்றாங்க. இதுவும் வந்து அவங்களோட கர்மா பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா, இது எப்படி கிடையாது? இல்ல, சிலவங்களுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டாஸ்கா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து வாழ்க்கையே வந்து ஒரு சீரியஸ் பீப்புளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாற்றம் வந்து ஒரு டிராஸ்டிக் மாற்றமா இருக்கும். அது வந்து அந்த சேஞ்ச் எல்லாமே ஒரு முழு தலைகளான சேஞ்சா இருக்கும், வாழ்க்கையே மாறி போயிடும். சிலவங்க வந்து அதை ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா எடுத்துக்கிடுவாங்க. ஒரு வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை மேனேஜ் பண்ணிட்டு போற மாதிரி சில நல்லமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுற மாதிரி சிலவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்னும் சில டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு சிம்பிள் லைஃபாகவும் வச்சுக்கிடலாம். சிலவங்களுக்கு வந்து இதுவே லைஃப்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு தலைகள் மாற்றமே ஏற்பட்டுரும். அது மாறினா மாறினது தான், அதுக்கு பிறகு அவங்க அதுல இருந்தெல்லாம் திரும்பி எல்லாம் வர முடியாது. ஓ சரிங்கய்யா, சரி சரி. அப்போ இதையும் சீரியஸா எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான் அது வந்து மாற்றம் ரொம்ப வேகமா இருக்கும்னு சொல்றீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து லைஃப் டாஸ்கா எடுக்கிறாங்க, லைஃப் டாஸ்கா எடுத்துக்கிட்டா அந்த லைஃபே மாறிடும். ஓ சரிங்கய்யா, சரி 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 சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களை மீட் பண்றேன், டாக்டர் ராஜன் உங்களை அன்மியூட் பண்றேன். எஸ் ராஜன் வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. இந்த யோகா முறை வந்து
நான் என் மனசுல நான் பதிஞ்சது வந்து இது எல்லாருக்கும் உள்ள வாழ்க்கை கல்வி முறை மாதிரி நான் திங்க் பண்றேன். ஏன்னா மனசு தானே ஐயா பெருசு, மனசு தானே ஐயா மீன், எல்லா பிரச்சனைக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனசு தானே ஐயா. ஹலோ, வாழ்க்கை கல்வி வாழ்க்கை கல்வி தானயா, எல்லா மனுஷனும் அறிஞ்சு புரிய வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்வி தானே. எந்த ஒரு வாழ்க்கை கல்வியாவும் எடுத்துக்கலாம், வாழ்க்கை கல்வியா எடுக்கும்போது இவரு ஒரு ஆவரேஜான ஒரு மேட்டர் ஆயிருது. எடுத்துடும் நீலாம் எடுக்காம இருந்துக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மேட்டரா இருக்கு. ஆனா அதே நேரத்துல சிலவங்களுக்கு வந்து அந்த லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்லி அதுலயே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு லைஃப் சேலஞ்சா மாறிடும். நம்ம லைஃப் மேட்டர் ஆயிரும், லைஃப் வாழ்வா சாவாங்கிற மாதிரி அவ்வளவு சீரியஸ்னஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தலைகள் மாற்றம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மாற்றம் இருக்கும். அதனால இது வந்து எல்லாரும் நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர் தானே அது. அதனால இது வந்து வாழ்க்கை கல்வியா எடுத்துக்கலாம். நிறைய மாணவர்களுக்கே நிறைய அவருக்கு பயன்படத்தான் செய்யுது. அதனால இது வாழ்க்கை கல்வியா எடுத்துக்கலாம். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணவும் செய்யறோம். அதை எடுத்துக்கணும். வாழ்க்கை கல்வி மீன்ஸ் இப்போ ரிலீஜியஸா எல்லாரும் இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்க, முஸ்லீம்ஸ்ல இருக்காங்க, எல்லாருமே அந்த மசூதிலயோ கோயில்லையோ இல்ல டெம்பிள்லயோ போய் அங்க போய் இது பண்ணி அங்க காசு போட்டு அந்த இதுல வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி அங்க ஒரு ஃபாதரோ இல்ல ஒரு ஒரு மாஸ்க்ல போனா அங்க ஒரு இது அவங்களதான் பெரிய ஆள் மாதிரி தோரணை வச்சு அவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பொம்பளைங்க நன்னா போறது இந்த இதுல வந்து அவங்க வாழ்க்கையே அவங்க தொலைச்சிடறாங்க இல்லையா. அதுதான் வாழ்க்கை. அதுக்காக வேண்டி நம்ம ரிலீஜியஸா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க இல்லையா. இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு அதுவும் தேவைப்படதான் செய்யுது. அதனால இப்போதைக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்ப நாம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம கான்செப்டையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும். அது காலப்போக்கில் வந்ததுன்னு சொன்னா ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மற்ற சமுதாய ரீதியாவே ஒரு மனோ ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த ட்ரெண்டே கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாம நம்ம அன்னெசரியா டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மனசுக்குள்ள தோணல சொன்னா உங்களை, ஏன்னா நானும் சதுரகிரி போகாத இடம் கிடையாது ஐயா. இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் இது அப்படி இப்படின்னு சொல்லி நான் என் லைஃப்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்ப ஃபேமிலியோட இருக்கிறேன் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு ஹிமாலயஸ்ல போய் நம்ம பார்க்கணும். ஏன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் வைஸாவே அந்த பேரபிளஜி இருக்குல்ல ஐயா, ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கு இனியும் ஒண்ணு வந்து இடுப்பு கீழே விளங்காம போறது, கழுத்து கீழே விளங்காம போறது, இந்த மாதிரி பேஷண்ட் நான் இருக்கிறது வந்து ஒரு நான் ஒர்க் பண்ற காலேஜும் ஒரு ஹாஸ்பிட்டலும் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் உள்ள பேஷண்ட் தான் மெயினா பாக்குறாங்க. அங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்க்காம இந்த பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களால வந்து நடக்கவோ இது பண்ண அவங்க லைஃபே அப்படி முடிஞ்சு போயிருது. இது வந்து கர்மாவா இல்ல அவங்க அன்னோனால அவங்க தெரியாம பண்ற கூடிய தப்புனால வர்றது ஐயா அவங்களுக்கு? சரி, கர்மானிட்டு எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் கர்மாங்கிறது வந்து எடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியதை விட்டுறக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யதான் செய்யணும். கர்மாங்கிறதே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுக்கப்படலை, எல்லாமே நம்ம வழிநடத்துறதுக்கு தான் கர்மாவும் கொடுக்கப்படுது. அதனால கர்மாவையுமே கூட நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். செய்யறதுக்கு என்ன இருக்குங்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். ஐயாவுக்கு மருத்துவம் புக்கு என்ன யோக மருத்துவம் அதையும் படித்தேன் ஐயா. அதில் வந்து மனசை குழப்பாம நம்ம மனசை வந்து வேற இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம நே கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு நாயை வச்சு ஒரு கதையை ஒரு இதை படித்தேன் ஐயா. அது வந்து விட்டுட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருச்சு. மனுஷன் வந்து குழம்பி போடுறான், அதனால ஒரு அது அவங்க வந்து அவனுக்கு வந்து சரியாகலைன்னு சொல்லி ஒரு இதை படித்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு இதை ஐயா. அது வந்து என்ன நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் அப்படி அறியாமையினால வீட்டுல வந்து முடங்கியே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேர் அந்த முடக்கத்துல இருந்து வெளியே வர அவங்களுக்கு முடியல, பெட்டோடு பெட்டா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மாற்று வழிகள் ஏதாவது மருத்துவத்திலயோ இல்ல ஐயா மருத்துவத்துல இல்லையா ஐயா உள்ள வழிகள்ல ஏதாவது இது இருக்குதா ஐயா? கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க கொஞ்சம் உள்வாங்கி ஏதாவது ஐடியா வருதான்னு பாக்கணும்.
அப்படி நம்ம இதுவரைக்கும் அந்த யோக சிகிச்சையை சொல்லியிருக்கிறோம், அது அவங்களுக்கு அப்ளிகபிளா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை அப்ளை பண்ண சொல்லி பாருங்க. இல்லைன்னு அந்த பேஷண்ட் கிட்ட இன்னும் கொஞ்சம் டீடைலா பண்ணி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம். என்னையா நான் இதை இவ்வளவு தூரம் கேட்டுல வர்றது என்னையா, நானும் ஒரு 6 வருஷம் துபாயில ஒர்க் பண்ணையா, ஐயா சொன்னபடியே அந்த ஒர்க் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஐயா புக்கை நான் இப்பதான் படிச்சேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு கிடைச்சிருக்கேன்னா, இப்ப நானும் ஒரு இது இல்லாம நல்ல ஒரு பொசிஷன்ல நல்லா இருந்தேன் ஐயா, நல்லா ஒர்க் பண்ணி நான் தான் அதுல இன்சார்ஜ், நான் தான் அதுல டாக்டர், எல்லாருக்குமே நான் ஏன் ட்ரீட்மெண்ட் தான். ஒரு டீம்ல இருந்தேன், ஃபுட்பால் டீம், வெளியே எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, அப்ராட் கண்ட்ரீஸுக்கு கூட்டு போவாங்க, அந்த மாதிரிப்பட்ட இதுல இருந்தேன் ஐயா. எது இம்பார்ட்டன்ஸ்னு தெரியாம அதுல இருந்து இது என்ன வேலை, இதுக்கு ஒரு இது என்ன ஒரு இதான்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்தேன் ஐயா. வேற ஒரு அந்த நல்லதா வேற ஒரு வேலை கிடைச்சது, அதுலயும் என் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் வெளியே வந்தேன் ஐயா. அதுக்கப்புறம் இங்க வந்து வேற இதுல வந்து நிறைய அந்த சுத்தி எடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணதுனாலதான் நான் இது பண்றேன். இது வந்து எனக்கு முந்தையே தெரிஞ்சிருக்குன்னா நானும் பொறுமையா இருந்து என் வேலையை நான் பார்த்து வாழ்க்கையை நல்லபடியா வச்சிருப்பேனேன்னு ஒரு ஆதங்கம் ஐயா. அதனால நான் சொல்றதுன்னா இன்னசென்ட் ஏஜ், அந்த இன்னசென்ட் ஏஜ்ல வந்து நம்ம லைஃப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நெக்ஸ்ட் உள்ள இன்டெலக்சுவல் ஏஜ்ல வரும்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம் இல்லையா. இல்ல இல்ல நான் சொன்னதுல தப்பு இருக்கு ஐயா அதுல. ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, தேங்க் யூ. மியூட் பண்றேன். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.